ஹலோ கைஸ், ரீசெண்டாக ஆன்லைனில் தான் எல்லாருக்கும் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம டெய்லி கோட்டா வந்து சீக்கிரமாக காலி ஆயிடுது அப்படின்றது நிறைய பேரோட ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்டர்நெட் வந்து எப்படி கம்மியாக யூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக லேப்டாப்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும், மொபைல் ஃபோன்ஸில் வந்து இன்னும் எப்படின்னு தெரியல. ஸோ மேபி ஃபோனில் ஏதாவது ட்ரிக் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது லேப்டாப்பில் நெட் எப்படி கம்மியாக கன்சியூம் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விண்டோஸ் அப்டேட்ஸ் வந்து பிளாக் பண்ணுறது. நீங்கள் மோஸ்ட்லி ஹாட்ஸ்பாட் வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வைஃபை கனெக்ஷனாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி இல்லை யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி டெதரிங் போட்டாலும் உங்களது வந்து அன்மீட்டட் கனெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் என் ஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு சொல்லி காட்டுறதை பார்க்கலாம். இப்போ இது வந்து கனெக்டட் செக்யூர் அப்படின் இருக்குது. ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்ம கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனோம் அப்படின்னா மீட்டர்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இஃப் யூ ஹேவ் அ லிமிட்டட் டேட்டா பிளான், யூ வாண்ட் டு மோர் கண்ட்ரோல் ஓவர் டேட்டா யூசேஜ் அப்படின்னா இதை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பை டிஃபால்ட் வந்து இது வந்து உங்களுக்கு ஆஃப்ல இருக்கும். ஸோ இது ஆஃப்ல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா விண்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட அப்டேட்ஸ் வந்து பேக்ரவுண்டில் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து எந்த அப்டேட்ஸும் டவுன்லோட் ஆகாது, அதனால உங்கள் டேட்டா வந்து அவ்வளோவா கன்சியூம் ஆகாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் கூகுள் மீட்லேயே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் மீட் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக. இப்போ நார்மலாக இப்போ ப்ரெசென்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லைவ் வீடியோவாக ஃபீடு வந்து டைரெக்டாக எப்போவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பிபிடியில் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக எல்லா டைமும் நீங்கள் பார்த்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் டீச்சர்ஸ் வந்து ஒரு பிபிடி காட்டுறாங்க இல்லை ஒரு ஸ்லைடு காட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வந்து விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துரும். அண்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைட் காட்டுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் டைரெக்டாக எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இங்கே கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி இருக்கும், அந்த அதில் வந்து மோர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ இருக்கும். ஸோ ஆடியோவில் இப்போ நமக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ வீடியோவுக்கு போங்க. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்ட் ரெசல்யூஷன் அண்ட் ரிசீவ் ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ சென்ட் ரெசல்யூஷன் அப்படின்றது நம்ம வெப்கேம்லேருந்து எவ்வளோ என்ன ரெசல்யூஷன் வந்து அப்லோட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். இது 720p இருந்தால் 360p கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ரெசல்யூஷன், இது வந்து ப்ரெசென்ட் பண்ணுறவங்களோட ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற ரெசல்யூஷன், இது வந்து 360p இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஆடியோ ஒன்லிக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லைடு காட்டிட்டாங்க அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆடியோ ஒன்லிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது, ஜஸ்ட் ஆடியோ மட்டும் ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷனையும் பார்த்துக்கலாம். அண்ட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஸ்ட்ரீமும் ஆகாது, பிகாஸ் நீங்கள் ஆடியோ மட்டும் லிசன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறாங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு வீடியோக்குள்ளே போய் இதை வந்து 360p கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ வந்து உங்களுக்கு நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அதை இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இதை வந்து திரும்பவும் நீங்கள் ஆடியோ ஒன்லிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும், பிகாஸ் ஆடியோ மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறோம், வீடியோ கிடையாது. அண்ட் இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ சப்போஸ் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அந்த யூஸ்வலாக யூடியூப்பில் இருக்கிற விஷயம்தான், அது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.